2001 வருஷத்தில் இதே நாளில் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை சுற்றிலும் நியூஸ் ரூமில் எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. என்னடா இது, ஒரே பதட்ட நிலைமையாக இருக்க அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அப்போது வெளியில் வந்து பார்த்ததுமே சொன்னாங்க, யூஎஸ் அண்டர் அட்டாக் அப்படின்னு சொன்னாங்க. செப்டம்பர் 11, 8:46 ஆரம்பித்த அட்டாக் ஒரு மணி நேரத்தில் 4 பிக் அட்டாக்ஸ், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், யூஎஸ் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், பென்டகன் எல்லாம் விழுந்துச்சு. சர்ப்ரைஸ். 19 வருஷம் பிறகு இன்றைக்கி அதை நினச்சி பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வருஷத்தை இந்த 2020 மார்ச் 22 லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லாமே ஒரு பயம். முதல்ல ஒன்றும் புரியல, எல்லாம் கைத்தட்டினாங்க, எல்லாம் வந்து பூ போட்டாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, எவ்வளோதான் நினச்சாங்க. ஆனால் கொத்து கொத்தாக மக்கள் இறக்கும்போது, மடிந்து போகும்போது, அந்த காட்சிகளை பார்க்கும்போது பயத்தோடு எல்லாரும் சுத்த ஆரம்பித்தோம். சர்ப்ரைஸ்ட். செப்டம்பர் 11 வாஸ் அ சர்ப்ரைஸ் அட்டாக். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வேணால் சர்ப்ரைஸாக இருக்கலாம். யூ கேன் நாட் கிவ் அ சர்ப்ரைஸ் டு காட். ஆண்டவருக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோன்னா, இதே செப்டம்பர் 11 அட்டாக்கை குறித்து 10வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம், இன் ஒன் ஹவர் மை ஜட்ஜ்மெண்ட் வில் கம். 10வது வசனத்தில் ஒரே மணி நேரத்தில், ஒரு மணி நாழியில் ஆக்கினை வந்ததுன்னு வசனம் சொல்லும். 17வது வசனத்தில் இன் ஒன் ஹவர் ஐ வில் பிரிங் த ரிச்சஸ் டவுன், ஐஸ்வர்யத்தை அழித்து போடுவேன். இன் ஒன் ஹவர் பாழாய் போனாலே, 1 hour ஷி இஸ் மேட் டெசலேட் என்று அந்த வசனத்தை குறித்து சொல்லியிருக்கு. ஆகவே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வேணால் சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவனுக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் இல்லை. இஸ் தி அல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். ஹீ நோஸ் எவ்ரி திங். இன்னைக்கு இந்த சூழ்நிலை, இந்த பேண்டமிக், இந்த COVID-19 சூழ்நிலையில் 2 கோடி மக்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள். நேற்றோடு வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 2.1 crore பீப்புள் ஹாவ் லாஸ்ட் தேர் ஜாப்ஸ். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு வழி தெரியல, என்னை சுற்றிலும் இருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நமக்கு வாக்குத்த வசனமாக வரக்கூடியது 2 நாளாகமும் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இஃப் மை பீப்புள் கால் பை ஹிஸ் நேம், அவருடைய ஜனமாகிய நாமா, இஃப் வி கால் பை ஹிஸ் நேம், ஹம்பிள் ஆர்செல்ஸ், ப்ரே, சீக் ஹிஸ் வேஸ், அண்ட் டேர்ன் ஃப்ரம் அவர் விக்கெட் வேஸ், காட் வில் ஹியர் ஃப்ரம் ஹெவன் அண்ட் வில் ஹீல் த நேஷன். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு சேமத்தை கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். பட் வி நீட் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் தஸ். ஸோ இன்னைக்கு காட் மார்னிங்கில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். Let us call him by his name, humble ourselves, look at his face and pray, Lord heal us. And our nichayamaga namakku sugathiyum shemathiyum kodupar. God morning.